வெல்கம் டு ஜேகே ஜாப்ஸ் ஜாப் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் டெய்லி நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணின்னு வந்துன்னு இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சென்லாங் மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் டேரக்ட் கம்பெனி ரோலுக்கு தான் உங்களுக்கு எடுக்கிறாங்க பர்மனெண்ட் ஜாப்க்கு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு கிளியராக புரிய வரும் ஏன்னா இவங்க ஐந்து வகையான பொஷனுக்கு வேக்கன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஐந்து வகையான கொஷனுக்கும் வெவ்வேறு வகையான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்தெந்த கொஷனுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரிய வரும் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இல்லாத பட்சத்தில் நம்ம வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்க்கை பயன்படுத்தி உங்களுக்கான வேலைவாய்ப்புகளை தேடிப்பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்க்கை பயன்படுத்தி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்குமே சேனலில் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலிகிராம் குரூப்பில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவோம் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் என்ன ஜெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய ஐந்து பொஷனுமே மேலுக்கான பொஷன் தான் ஃபீமேலுக்கான வேக்கன்சிஸ் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது சென்னையில் பூந்தமல்லி அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு ஐந்து வகையான பொஷனுக்கு வேக்கன்சிஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பொஷிஷன் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற பொஷனுக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இதற்கான வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்து வேக்கன்சிஸ் இருக்குது இந்த நிறுவனத்தில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கு என்ன படித்தவங்களாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஏனி டிகிரி அண்டு பிஇ படித்தவங்க இதற்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த ரோலுக்கான வயது வரம்பு என்ன இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இருபது வயதுலேருந்து முப்பது வயது வரை இருக்கவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் என்ற ஜாப் ரோலுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி மஸ்டாக தெரியணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் ரோலுக்கு சூட்டபுளாக இருக்கவங்க இந்த வேலையை இப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இன்ஜினியர் ஜாப் ரோல் சொல்லியிருக்காங்க இதற்கு இந்த நிறுவனத்தில் எவ்வளவு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது மூணு வேகன்சிஸ் இருக்குது இந்த நிறுவனத்தில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சர்வீஸ் இன்ஜினியர் அப்படின்ற ஜாப் ரூலுக்கு என்ன படித்தவங்களாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்டு பிஇ படித்தவங்க மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தெட்டு வயது வரை இருக்கவங்க இதற்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டு வயதுக்கு மேலே இருக்கவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த சர்வீஸ் இன்ஜினியர் அப்படின்ற ஜாபர்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி உங்களுக்கு மஸ்டாக தெரியணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த மூன்று லாங்குவேஜும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய மூன்றாவது புஷியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர் புஷனுக்கான வேக்கன்சிஸ் தான் பார்க்க போகிறோம் இதற்கு இவ்வளோ வேக்கன்சிஸ் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அஞ்சு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்ற ரூலுக்கு என்னென்ன படிப்பு படித்தவங்க எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கும்போது ஐடிஐ டிப்ளமோ அண்டு பிஇ படித்தவங்க இதற்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ரெஷர் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து என்ன வயது வரம்பு எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்கும்போது குறைஞ்சபட்ச வயசாக பதினெட்டு வயசுலேருந்து அதிகபட்ச வயசா இருபத்தைந்து வயது வரைய இருக்கவங்க ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த புரொடக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்ற ஜாபுகளுக்கு என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ரெஷ்யர் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர் ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நான்காவது ஜாப் ரூல் என்ன அப்படின்றத பார்க்கும்போது கிராஃபிக்ஸ் டிசைனர் சொல்லியிருக்காங்க இந்த கிராஃபிக்ஸ் டிசைனர் அப்படின்ற ஜாப் ரூலுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது மூன்று வேக்கன்சிஸ் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த கிராஃபிக்ஸ் டிசைனர் அப்படின்ற ஜாப் ரூலுக்கு என்ன படித்தவங்களாம் எலிஜிபிள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது டிகிரி அந்த பிஇ படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மற்ற படிப்பு படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த கிராஃபிக்ஸ் டிசைனருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஷாப்ஸ் தெரியணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த கிராஃபிக்ஸ் டிசைனருக்கான வயது வரம்பு என்ன இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச வயசாக இருபது வயசுலேருந்து அதிகபட்ச வயசாக முப்பது வயது வரை இருக்கவங்க இதற்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த ஜாபர்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த கிராஃபிக்ஸ் டிசைனர் ஜாப் ரோலுக்கு நீங்கள் டிகிரி அல்லது பிஇ படிச்சிருந்து இவங்க சொல்லக்கூடிய தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக இவங்க கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கக்கூடிய ஐந்தாவது பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்டர் அப்படின்ற ஜாப் ரூல் தான் சொல்லியிருக்காங்க இதற்கு எவ்வளவு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன்சிஸ் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ப்ரே பெயிண்டர் அப்படின்ற ஜாப் ரூலுக்கு என்ன படித்தவங்க எலிஜிபிள் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவங்க இதற்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மற்றவர்கள் இதற்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ப்ரே பெயிண்டருக்கான வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது குறைஞ்சபட்ச வயசாக உங்களுக்கு இருபது வயசாச்சு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வயசாக முப்பது வயது வரை இருக்கவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் எலிஜிபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க த ஸ்ப்ரே பெயிண்டர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கு நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ அண்டு பிஇ படிச்சிருக்கணும் தமிழ் அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து வகையான கொஷினும் டேரக்ட் கம்பெனி ரோலுக்கு தான் உங்களுக்கு எடுக்கிறாங்க அதுவும் பர்மனென்ட் ஜாப் தான் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது இது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிலேட்டுக்கான ஜாப் வேக்கன்சியும் இதில் இருக்கிறதுனால உங்களுக்குடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் பிஃபோர் வாங்கின நீங்கள் சேலரியை பொறுத்து உங்களுடைய சேலரியை இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சும் உங்களுடைய சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இந்த இருந்து கொடுத்துருக்காங்க இந்த சென்லாங் மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க ஐந்து வகையான பொஷனுக்கும் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் ஆட்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஐந்து வகையான பொஷனில் ஏதேனும் ஒரு பொஷன் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க் இருக்குது லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இதற்கான முழு விவரங்களும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அதை ஒரு தடவை ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள் இந்த ஐந்து பொஷனில் எந்த பொஷன் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் சூட்டபுளாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அதில் இருக்க கான்டக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுங்க இவங்களோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய அப்டேட் ரெசிமை சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் ரெசியூமை சென்ட் பண்ணும்போது சப்ஜெக்ட் லைனில் வந்து நீங்கள் என்ன புஷனுக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை மெயில் அவங்க கொடுப்பாங்க இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்புகளை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம ஜேகே ஜப்ஸ் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் மற்றவர்களுக்கும் இது போன்ற தகவல்களை ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பெரிதும் உதவியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்